வணக்கத்துடன் திரைச்சிப்பி நேயர்களே, நான் உங்கள் இன்பா. சிவாஜி அவங்களை எப்படியாவது காங்கிரஸ் ஸ்கூல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்க அதே காலகட்டத்தில் சிவாஜி அவங்களுடைய நடிப்பில் பல படங்கள் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு. அதில் குறிப்பாக உத்தமபுத்திரன், பதிபக்தி, அன்னையின் ஆணை, சாரங்கதாரா, பொம்மை கல்யாணம் போன்ற படங்கள் எல்லாம் வெளியாகி பெரிய வெற்றியை பெற்றுச்சு. அதில் காத்தவராயன் படமும் அடக்கம். இந்த சூழலில் உத்தமபுத்திரன் படத்தை பற்றி நிறைய கதைகள் இருக்குது, அதுக்கு பின்னால் நடந்த நிறைய சம்பவங்கள். இந்த காணொலிக்குள்ளே நம்ம அந்த உத்தமபுத்திரன் படத்துக்குள்ளே நடந்த சம்பவங்களை தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நம்ம இந்த காணொலியோட ஒரு சிறப்பு சேர்க்கும் அப்படின்னு நான் நினைக்கின்றேன். உத்தமபுத்திரன் படம் எப்படின்னா, ரெட்டை வேடத்தில் சிவாஜி அவங்க நடித்த முத படம். இந்த படத்தை வந்து 1940 வந்து பியு சின்னப்பா அவங்க வந்து இதே படத்தை வந்து அவங்க நடிச்சிருக்காங்க. அப்போது வந்து பியு சின்னப்பாவுக்கு வந்து தவ நடிக பூபதி அப்படின்னு ஒரு பட்டம் இந்த படத்தை மையப்படுத்தி தான் கிடச்சிச்சு. முதன் முதலாக தமிழ் திரையுலகத்தில் இரண்டு வேடங்களில் உருவான படம் இந்த உத்தமபுத்திரன் தான். இந்த உத்தமபுத்திரனில் வந்து வாழ் சண்டை, சிலம்பம், டான்ஸு அப்படின்னுட்டு கலக்கியிருப்பாங்க பியு சின்னப்பா அவங்க. பியு சின்னப்பா அவங்களுடைய திரையுலக வரலாற்றில் வந்து உத்தமபுத்திரன் வந்து ஒரு அழிக்க முடியாத மைல்கல்லாக மாறி இருந்துச்சு. சரி, இந்த உத்தமபுத்திரனுடைய கதை எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல ஆங்கில எழுத்தாளர் அலெக்சாண்டர் டுமாஸ் ஒரு நாவலை எழுதியிருந்தார். அந்த நாவல் பரபரப்பாக பேசப்பட்டது. த மேன் இன் த அயன் மார்க்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் தான் அவர் அந்த நாவலை எழுதியிருந்தார். அந்த நாவலில் சொல்லப்பட்ட கதையை மையப்படுத்தி தான் உத்தமபுத்திரங்கிற அந்த பியு சின்னப்பா அவங்க நடித்த படம் உருவாயிடுச்சு. அதே கதையை வீனஸ் பிக்சர்ஸ் வாங்கி சிவாஜி அவங்க நடிக்க உத்தமபுத்திரங்கிற பேரில் அந்த படத்தை தயாரிக்க முடிவு பண்ணாங்க. அப்படி அவங்க முடிவு பண்ணி அவங்க விளம்பரம் கொடுக்கறதுக்காக அப்போ தினத்தந்தி பத்திரிக்கையில் வந்து முழு பக்க விளம்பரம் கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு தான் தயாரிப்பாளர்கள் வந்து தயாரிப்பு செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்த பிறகு அந்த முழு பக்க விளம்பரங்கள் காணாமல் போச்சு. இன்றைய சூழலில் உள்ள இளைஞர்களுக்கு அந்த முழு பக்க விளம்பரங்களை குறித்த செய்திகள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு படம் பூஜை போட்டாலோ ஒரு படம் வெளியானாலோ முழு பக்கம் விளம்பரம் கொடுப்பாங்க. அப்படித்தான் உத்தமபுத்திரன் படத்திற்கும் ஒரு முழு பக்க விளம்பரத்தை தினத்தந்தியில் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்துச்சு. தினத்தந்தியில் அந்த விளம்பரம் வருது. வரும்பொழுது அதே நாளைக்கு அதே தினத்தந்தியில் இன்னொரு பக்கத்தில் எம்ஜிஆர் நடிக்கும் உத்தமபுத்திரன் அப்படிங்கிற ஒரு விளம்பரமும் வருது. எம்ஜிஆர் அவங்க வந்து தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ்னு உருவாக்கி அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பாக அவங்களும் உத்தமபுத்திரங்கிற ஒரு படத்தை தொடங்கி நடிக்க இருப்பதாக ஒரு விளம்பரத்தை கொடுக்குறாங்க. அவங்களும் இதே கதையை தேர்ந்தெடுத்து தான் அந்த உத்தமபுத்திரன் படத்தை எடுப்பதாக சொல்லப்பட்டது. இது வந்து அன்னைய சூழலில் வந்து திரையுலகத்தில் வந்து ஒரு பெரிய பரபரப்பு உருவாகிச்சு. என்னப்பா, ஒரு சைடு சிவாஜி நடிக்கிற உத்தமபுத்திரன் விளம்பரம் வருது, இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் நடிக்கிற உத்தமபுத்திரன் விளம்பரம் வருது. ஏறக்குறைய சிவாஜி அவங்க திமுக விட்டு வெளியே வந்தது, எம்ஜிஆரால் தான் சிவாஜி அவங்க திமுக விட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவலாகவே பரவிட்டு இருந்துச்சு. எனவே இப்படி ஒரு விளம்பரம் வரவும் அது இன்னும் ஒரு பிரச்சனையை கூட்டக்கூடிய ஒரு நகர்வுகளாக மாறிச்சு. இதனால் திரையுலகத்தில் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் உருவாயிரும் அப்படிங்கிற ஒரு களம் எடுத்து வைக்கப்படும் போது என்எஸ்கே தான் அப்போ வந்து திரையுலகத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க வந்து முன்னால் நின்று பேசி அதை சமாதானப்படுத்துவாங்க. அதே போல தான் இந்த விஷயம் என்எஸ்கேட்ட போது, இப்படி வந்து நாங்கள் வந்து படத்தின் உரிமையை நாங்கள் வாங்கி இந்த படத்தை தயாரிக்க நாங்கள் முடிவெடுத்துட்டோம் அப்படின்ட்டு வீனஸ் பிக்சர்ஸை சார்ந்தவங்க வந்து என்எஸ்கேட்ட போய் சொல்கிறாங்க. அது ஆனால் எம்ஜிஆரும் அதே நாளில் வந்து உத்தமபுத்திரன் படத்தை அவரும் தயாரிக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. எனவே இது ஒரு பெரிய குழப்பத்தை இருக்குது, நீங்கள் தான் இதுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி தரணும்னு சொல்கிறாங்க. உடனே என்எஸ்கே எம்ஜிஆர் அவங்கள சந்திக்க போகிறாரு. போய் என்எஸ்கே அவங்க வந்து எம்ஜிஆரை சந்திக்கிறாங்க. எம்ஜிஆரை சந்தித்து என்எஸ்கே பேசுகிறாங்க, ராமச்சந்திரா இந்த படத்தை வந்து உரிமையை வந்து வீனஸ் பிக்சர்ஸ் வந்து முதலே வாங்கிடுச்சு, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் இப்போ அதே கதையில் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லச்சமே வந்து அது திரையுலகத்தில் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை விட இப்போ உங்களுக்கும் சிவாஜிக்குமே ஒரு சரியில்லாத நிலையில் தான் போயிட்டுருக்கு, இது மேலும் ஒரு பிரச்சனையை உருவாக்கக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. எனவே அவங்க தான்
முதல்ல வாங்கியிருக்காங்க. எனவே நீங்கள் இந்த படத்திலேருந்து நீங்கள் விளைவிக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என்எஸ்கே சொல்கிறார். என்எஸ்கே சொல்கிறார் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மறுபேச்சு இல்லை. ஏன்னா எம்ஜிஆரும் சரி சிவாஜி அவங்களும் சரி என்எஸ்கே ஏதாவது சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்குவாங்க. உடனே எம்ஜிஆர் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு அவர் விசாரிக்கிறாரு, உண்மையிலே வீனஸ் பிக்சர்ஸ் வந்து இந்த கதையை முதலே வாங்கிட்டாங்களா, இல்லை நம்ம விளம்பரம் கொடுத்ததுனால இப்படி ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்களா அப்படின்னு அவர் அவருக்கு சார்புடையவங்களை வச்சு அதை ஆராயிறாரு. ஆராய்ஞ்ச பொழுது அவருக்கு உண்மை தெரியுது, உண்மையிலே வீனஸ் பிக்சர்ஸ் தான் முதல்ல அந்த கதையை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எம்ஜிஆர் அவங்க வந்து அந்த படத்தில் இருந்து அவங்க வந்து விட்ரா வாங்கிறாங்க. ஆனாலும் எம்ஜிஆர் அவங்க மனசுக்குள்ள ரெட்டை வேடத்தில் வந்து நம்ம எப்படியாவது ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேடல் அவங்க மனசுக்குள்ள இருக்குது. எனவே அவங்க இஃப் ஐ ஆம் த கிங் அப்படிங்கிற ஒரு கதையை மையப்படுத்தி அவங்க ஒரு படத்தை எடுப்பதற்கு தயாராகிறாங்க. அந்த படத்துலேயுமோ எப்படின்னா ரெண்டு கேரக்டர் தான் அந்த கதாநாயகன் பண்ணக்கூடிய கேரக்டர். அப்போ ரெட்டை வேடத்தில் நடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எம்ஜிஆர் மனசில் அது வந்து விடுது. எனவே அந்த கதையை மையப்படுத்தி எம்ஜிஆர் அவங்க தன்னுடைய எம்ஜிஆர் பிக்சர் சார்பில் எடுப்பதற்காக திட்டமிட்ட படம் தான் நாடோடி மன்னன். அந்த படம் அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவங்க நடிக்க அது வந்து வெளியே வந்து பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இந்த பியு சின்னப்பா அவங்க உத்தமபுத்திரன் படம் நடிக்கும் பொழுது பியு சின்னப்பா வந்து அதில் வந்து பாரதியார் பாட்டை வச்சுருந்தாங்க, செந்தமிழ் நாடென்னும் போதினிலே. இந்த பாட்டு வந்து பியு சின்னப்பாவே அந்த படத்தில் பாடியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த பாட்டு வந்து பரபரப்பாக பெரிய ஹிட்டான ஒரு பாட்டாகவே இருந்துச்சு. சிவாஜி அவங்க உத்தமபுத்திரன் நடிக்கும் பொழுது அதில் வந்து இதுபோல் ஒரு பாட்டு வந்து பரபரப்பான ஒரு உச்சத்தை எத்திரிச்சின்னா அது யாரடி நீ மோகினி. இன்னைக்கு வர நடிகர் கமலஹாசன் அவங்களையோ அல்லது சிவாஜி அவங்களுக்கு பின்னால் நடனத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொட்ட நடிகர்கள் யாராக இருந்தால் கூட அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாட்டை பார்த்து நீங்கள் இம்ப்ரெஸ் ஆகி நடனத்தின் மீது உங்களுடைய கவனத்தை செலுத்தினீங்கன்னா சிவாஜி அவங்க உத்தமபுத்திரன் படத்தில் ஆடின யாரடி நீ மோகினி அப்படிங்கிற அந்த பாட்டை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு வர அது நடைமுறையிலே இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட நீங்கள் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்களே வியந்து போகிற அளவுக்கு அந்த பாட்டில் வந்து சிவாஜி அவங்களுடைய நளினங்கள் இருக்கும். சரி, இந்த உத்தமபுத்திரன் படத்தோட கதை என்ன அப்படின்னு ஒரு தேடலுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு தாய்க்கு, அதாவது ஒரு மன்னர் பரம்பரையில் இருக்கக்கூடிய ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த இரண்டு குழந்தைகளில் ஒரு குழந்தை வந்து அந்த மன்னர் அரண்மனையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டு ஒரு குதிரை அல்லது போர் பயிற்சி செய்யக்கூடிய ஒருவனிடம் ஒரு குழந்தை வளர்கிறது. இன்னொரு குழந்தை யார்கிட்ட வளருதுன்னா அந்த மன்னருடைய அரண்மனையிலே அந்த பெற்றெடுத்த தாயின் அண்ணனிடம் அந்த குழந்தை வளரத் தொடங்குகிறது. இதனால் அந்த குழந்தை வந்து ரொம்ப தீய எண்ணங்களையோடும் ஒரு ஏறக்குறைய வில்லன் கேரக்டர் தான் அந்த குழந்தைக்கு. கதாநாயகன் மன்னர் அரண்மனையை விட்டு வெளியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன் கதாநாயகன். இந்த படத்தில் வந்து சிவாஜி அவங்களுக்கு வந்து பத்மினி அவங்கள் இணையராக நடிச்சிருந்தாங்க. இதில் வந்து சிவாஜியோட தாய் மாமனாக நடித்தது வந்து நம்பியார் அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து நம்பியார் அவங்களுடைய நடிப்பும் சிவாஜி அவங்களுடைய நடிப்பும் ரொம்ப ஹைலைட்டாக பேசப்பட்டுச்சு. சிவாஜி அவங்க படத்தில் வாழ் வீசின படங்களில் மிகவும் முதன்மையாக இருக்கக்கூடிய படமாக இந்த உத்தமபுத்திரன் படம் விளங்கிச்சு. இந்த உத்தமபுத்திரன் படம் சென்னையில் வந்து மூன்று தியேட்டர்களில் வெளியாகி மாபெரும் வெற்றியை பெற்றுச்சு. அதுக்கு பிறகு திருச்சி, கொழும்பு, மயிலான், பெங்களூர் போன்ற பல இடங்களில் இந்த படம் 100 நாட்களை தாண்டி பெரிய வெற்றியை பெற்றுச்சு. இன்றைக்கும் சிவாஜி அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் அல்லது சிவாஜி அவங்களுடைய திரைப்பயணங்களை பதிவு செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் உத்தமபுத்திரன் சாதித்த அந்த சாதனைகளை ஒரு பெரிய அடையாளமாக சிவாஜி அவங்களுடைய வாழ்க்கையில் பதிவு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாக உத்தமபுத்திரன் படம் அமைஞ்சிச்சு. இந்த சூழலில் தான் பீம்சிங் அவங்க, இந்த பீம்சிங் அவங்கள பற்றி நம்ம நிறைய தகவல் நமக்கு தெரியும். பீம்சிங் அவங்க யாரை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா பராசக்தி படத்தை இயக்குன கிருஷ்ணன் பஞ்சு, இதில் வந்து அந்த மூத்தவரான கிருஷ்ணனோட சகோதரியை தான் பீம்சிங் அவங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. இந்த பீம்சிங் அவங்க அந்த அவங்கள கல்யாணம் பண்ணியிருந்த காரணத்தினால பீம்சிங் அவங்கள எல்லா, அதாவது இந்த கிருஷ்ணன் யார்கிட்டெல்லாம் தொடர்பில் இருக்காங்களோ நடிகர் நடிகர்கள்ட்ட அவங்கள்ட்டெல்லாம் பீம்சிங் அவங்கள்ட்டையும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. அப்படி ஒரு நெருக்கம் தான் பராசக்தி படத்துலேருந்து சிவாஜி அவங்களோட அவங்களுக்கு ஒரு நெருக்கம் ஏற்பட்டுச்சு. பீம்சிங் அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, எப்படியாவது நம்ம ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி நம்ம ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு அவங்க திட்டம் போடுறாங்க. அப்போ அவங்க திட்டம் போட்டோன்னா அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு நடிகர் தெரிகிறாரு, அது சிவாஜி அவங்க தான். பரவலாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையிலேருந்து யார் முதன் முதலாக
ஒரு பட கம்பெனி ஆரம்பித்து படம் தொடங்கணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த காலகட்டத்தில் அவங்க தேர்ந்தெடுக்கிற நடிகர் சிவாஜியாக தான் இருக்கும். காரணம், அவருக்கு பேரை போட்டு அப்போ உள்ள படங்கள் வந்து விற்றுவிடும். ஒன்று, ரெண்டாவது வந்து ஷூட்டிங்க்கு பிரச்சனை இல்லாமல் வரக்கூடிய ஒரு மனிதர், எந்த விதமான பந்தா பகட்டுகளை அவர் காட்ட மாட்டார், என்ன சொல்கிறோமோ அதன்படி நடித்து கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் சிவாஜி அவங்கள மையப்படுத்தி இருந்ததுனால பெரும்பாலான நடிகர்களாகட்டும் அல்லது தயாரிப்பாளர்களாகட்டும் தாங்கள் முதன் முதலாக ஒரு பட நிறுவனத்தை தொடங்கி அவங்க ஆரம்பிக்க போனால் அது சிவாஜி அவங்கள தான் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. அப்படித்தான் பீம்சிங் அவங்களும் சிவாஜி அவங்கள மனசில் வச்சுட்டாங்க. ஆனால் இவங்க வந்து படக்கம்பெனியை தொடங்குறதுக்கு இவங்களுக்கு பங்குதாரர் தேவை. உடனே யாரெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்குறாங்க. அப்போ விஸ்வநாதன் ராமமூர்த்தி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி ரெண்டு பேருமே இணைந்து இசையமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் பங்குதாரராக கேட்குறாரு. அப்போ வந்து ரொம்ப பிரபலமான எழுத்தாளராக இருந்தவர் சோழமலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா பீம்சிங் அவங்களுடைய பெரும்பாலான படங்களுக்கு கதை வசனம் எழுதியிருக்கிறது சோழமலையாக தான் இருக்கும். அப்படி பாசங்களையும் அந்த குடும்ப உறவுகளையும் மையப்படுத்தி அழகாக கருத்துக்களை எழுதக்கூடிய வல்லவர் சோழமலை. எனவே சோழமலையும் சேர்த்துக்கிடுறாங்க. சோழமலையும் சேர்த்துக்கிட்டு பீம்சிங்கு, ஜிஎன் வேலுமணி, இவங்க ஐந்து பேரும் சேர்ந்து ஒரு படக்கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் புத்தா பிக்சர்ஸ். இந்த படக்கம்பெனியில் வந்து ஒவ்வொரு ஆளும் எவ்வளோ மூலதனம் போட்டாங்கன்னா ஆளுக்கு 2500 ரூபா, 12000 ரூபா பணம் தான் முதலீடு. இந்த 12000 ரூபா பணத்தை வச்சு அவங்க ஒரு படக்கம்பெனியை தொடங்குறாங்க. தொடங்கிக்கிட்டு படம் எடுக்கிறதுக்காக சிவாஜி அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் 12000 ரூபா பங்குதாரராக சேர்த்து ஒரு 12000 ரூபா வச்சுருக்கோம், புத்தா பிக்சர்ஸ்னு ஒரு பிக்சர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம், நீங்கள் எங்களுக்கு நடிக்கைக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா நாங்கள் எப்படியாவது வளர்ந்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே சிவாஜி அவங்க ஓகே, 1 ரூபாய் கூட இல்லாமல் வந்த ஸ்ரீதரை தயாரிப்பாளராக்கி அவரை வந்து ஒரு பெரிய இயக்குனராக உருவாக்குவதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்த சிவாஜி அவங்க பீம்சிங்குக்காக அந்த 12000 நீங்களே வச்சு படத்துக்குள்ள வேலைகளை பாருங்கள், எனக்கு நீங்கள் அப்புறம் காசு கொடுங்க, அதில் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவாஜி அவங்க வந்து பீம்சிங்குக்காக பதிபக்தி படத்தில் நடித்து கொடுக்குறாங்க. இந்த பதிபக்தி படத்தில் வந்து சிவாஜி அவங்க ஜெமினி கணேசன், சாவித்திரி போன்ற அவங்க எம்என் ராஜம் போன்ற எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. பதிபக்தி படத்துக்கான படப்பூஜை போடப்படுது. படப்பூஜை போடச்சமே அவங்க யாரை படப்பூஜைக்காக அந்த தொடக்க விழாவுக்கு கூட்டிகிட்டு வராங்கன்னா சிவாஜி அவங்களுக்கு எதிர்ப்பாளர் அல்லது சிவாஜி அவங்களுக்கு எதிரானவர் என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு இருக்க எம்ஜிஆர் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. கிளாப்ஸ் அடிக்கிறதுக்கு சிவாஜியோட நெருங்கிய தோழியான பத்மினி அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. படத்தில் வந்து எம்ஜிஆர் அவங்க தொடங்கி வைக்கிறாங்க. அந்த படப்பிடிப்பை தொடங்கி வைக்கச்சமே எம்ஜிஆர் அவங்க வந்து சிவாஜி அவங்களை ஹக் பண்ணி ரெண்டு பேரும் அந்த அன்பை பரிமாறிக்கிட்டது அந்த சுற்றி நின்னவங்களுடைய கண்களில் வந்து கண்ணீரை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. பத்மினி அவங்க வந்து தன்னுடைய நண்பருக்காக கிளாப்ஸ் அடித்து அந்த படத்தை தொடங்கி வச்சாங்க. அவங்க ரெண்டு பேருடைய ராசியும் சிவாஜி அவங்களுடைய திறமையும் இணைந்து அந்த பதிபக்தி படத்தை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றிச்சு. பீம்சிங் ஒரு பட நிறுவனத்தின் அதிபராக உருவாகக்கூடிய களத்தையும் அது உருவாக்கி கொடுத்துச்சு. அடுத்தது சிவாஜி என்ன செய்தார் என்பதை காண காத்திருங்கள். அடுத்த காணொளியில் உங்களோடு இணைகிறேன். நன்றி.